மணி வந்து 4:05 இருக்கணும். அப்படியே கிச்சனுக்கு வரலாம் பாருங்கள். சாம்பார் ரெடியா, பருப்பு வேக வச்சாச்சு, வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. தூள் போடாத பச்சை மிளகாய் போட்ட சாம்பார் தான் வச்ச போகிறேன். ஒரு குக்கரில் பருப்பு, ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு 5 வேக வச்சுருக்கேன். இதை உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நல்லா அரை கூட தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா பருப்பு நல்லா தச்சு மசிச்சு விட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சோடனே கலந்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு நல்லா வெங்காயம் நல்லா தக்காளியில் வெந்ததுக்கப்புறமா அவிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு போட்டால் சாம்பார் ரெடி. கொத்தமல்லி கருவேப்பிலை நிறைய தூவி இறக்க வேண்டியதுதான். இந்த பருப்பை கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. கட்டியாக இருந்தால் அடி பிடிச்சிடும். நல்லா கஷ நீக்க வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எழுதி கரைச்சாச்சு. நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நிறையா போட்டிருக்கேன். கடைசி கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும், உப்பு போடணும். இப்போது மூடி போட்டு நல்லா கொதி வந்தோடனே குறைச்சி மூடி வச்சோம்னா ஒரு நல்ல 10 நிமிஷத்தில் நல்ல வெங்காயம் வந்த வாசனை வந்த பிறகு நம்ம உப்பு போட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதுதான். இட்லி சாம்பார் ரெடி. பெரிய உருளைக்கிழங்கு 4 வேக வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம சாம்பாரில் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பண்ணி நல்லா கொதி வந்துட்ருக்கு. இப்போ வந்து நம்ம பாசில மூடி கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு உரிச்சு ரெடியாக வச்சுக்கோ. கொஞ்சம் ஆறின பிறகு உரிச்சுக்கலாம். கட் பண்ண சீக்கிரம் ஆறிடும். எங்கள் அம்மா வீட்டில் தீபாவளிக்கு வந்து இந்த இட்லி சாம்பார் தான் வைப்பாங்க. நான்வெஜ்ஜே செய்ய மாட்டோம். மத்தியானத்துக்கும் அந்த ஆறுன இட்லியும் அந்த சாம்பாரும் சாப்பிட்டுட்டு போக வர பச்சனங்கள் சாப்பிடுவோம். அதுதான் தீபாவளி. ராத்திரிக்கு சூடாக நெடுதோசை ஊற்றி கொடுப்பாங்க. சாம்பார் அன்றைக்கி ஃபுல் டே அந்த இட்லி சாம்பாரில் தான். என் ஹஸ்பண்ட் வந்து 1000 மைல் கடந்து வந்திருக்காங்கன்னா இந்த இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்றதுக்கு தான். மற்றதெல்லாம் கிடைக்கும் எல்லா இடத்துலையும். வீட்டு சாப்பாடு தானே முக்கியம். பலகாரம் எங்கே வேணால் வாங்கி சாப்பிட்றலாம். தீபாவளிங்கிறது நம்ம கையால் ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோதான். நான் இன்றைக்கி வடையெல்லாம் செய்யலை, ஏன்னா அதெல்லாம் செரிக்கிறதும் இல்லை. அதனால் தீபாவளிக்கு இட்லியும் சாம்பார் மட்டும்தான் நான் செய்கிறேன். பட்சணங்கள் வாங்கினது தான். நல்ல வெங்காயம் வந்துருச்சு, வாசனை வந்துருச்சு. இப்போ தண்ணியாக தான் இருக்கும், அப்புறம் கெட்டி ஆகிடும். 6:30 கெட்டி ஆகிடும் சாம்பார். அதனால் கொஞ்சம் நீக்குது உருளைக்கிழங்கு. சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா உருளைக்கிழங்கு போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. தக்காளி பழம் ஒரு 8-10 தக்காளி பழம் போட்டிருக்கேன். நல்ல நாட்டு தக்காளி, அதனால் அந்த புளியே போதும். அது தக்காளி பழம் பத்தலைன்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் லைட்டாக. ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த சாம்பாருக்கு. இப்போ முடிஞ்சது, கொத்தமல்லி கப்பில் போட போகிறேன். நிறைய சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் வரமிளகாயும் தாளிச்சிருக்கேன். 10-12 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்போ தான் காரம் இருக்கும். அவங்க தான் சாம்பார் ரெடி. இன்றைக்கி ஃபுல்லாக இட்லி சாம்பாரில் நீந்தலாம். கோழியாவது, குழம்பாவது, ஆணாவது, பொழைச்சி போட்டு மிருகங்கள். 5 மணிக்கு சாம்பார், 5 மணி கூட ஆகலை, முடிஞ்சது. சூப்பராக இட்லி வந்து ஊற்றி சாம்பாரில் மிதக்க விட்டாச்சு. ஜோராக சாப்பிட போகிறேன்.
ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு, நானும் சாப்பிட்றேன்.